ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதஸ்தம் சதாசரி யஸ்யவாக்ப்ருத்தி பர்யந்தாய திராதி சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராணனபத்ததீர்த்தம் தயாநிதிம் தேஹபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமகம் பிரபத்யே. ஸ்ரீபத்சிஹமிஸ்ரேபியா நம உக்திமதீமஹே யதுக்தயஃ த்ரயீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். விஸ்வம் தியைவ விரச்ய நிசாய பூயஃ சஞ்சஹ்னுஷஃ சதி சமாஸ்ரிதவத்ஸலத்வே ஆஜக்முஷஸ்தவகஜோத்தமப்ரம்ஹிதேன பாதம் பராமமம்ருஷுஷோபி ச காமநீஷா. விஸ்வம் தியைவ விரச்ய நிசாய பூயஃ சஞ்சஹ்னுஷஸ்தி சமாஸ்ரிதவத்ஸலத்வே ஆஜக்முஷஸ்தவகஜோத்தமப்ரம்ஹிதேன பாதம் பராமமிருஷுஷோபி ச காமநீஷா. 63வது ஸ்லோகம். இதுக்கு முன் ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய வாத்சல்யத்தை பற்றி சொல்லி சொன்னார். ஆசிரியர்களிடத்தில் பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேரன்பு வாத்சல்யம், குற்றம் பாராமை என்று சொன்னாலும் கூட அந்த குற்றம் பாராமைக்கு காரணம் பிரீத்தி விசேஷம்தான். அதுக்கு சாந்திஸ்துவையையும் தவேயம் இயதி மகதி கதன்னு முகேதகோ துவை கிருதாஞ்சலி பஞ்சரேஷுன்னு பெருமாளுடைய பொறுமையை சொல்லி சொன்னார். அதுலேயும் ஒரே ஒரு வாட்டி கை கூப்பிட்டா போருமா, எவ்வளோ பெரிய தப்பையும் பெருமாள் பொறுத்துன்றுவேர் அப்படின்றது. அந்த பொறுமையை சொன்ன பிரகரணத்தில் வாத்சல்யத்தையும் சொல்லி சொன்னார். வாத்சல்யத்துக்கும் பொறுமைக்கும் உண்டான வித்தியாசத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் இந்த வாத்சல்யத்தினுடைய வைபவத்தை காண்பிக்கிற இந்த ஸ்லோகம் மூலமாக விஸ்வம் தியைவ விரச்ய நிசாய பூய சஞ்சக்ருஷஸ்தி சமாஸ்ரிதவத்ஸலத்வே. சமாஸ்ரித வத்சலம், யாரெல்லாம் எம்பெருமான அடைகிறாளோ அவளிடத்துல வாத்சல்யத்தை காண்பிக்கிறவர், தன்னுடைய பேரன்பை காண்பிக்கிறவர், தன்னுடைய வாத்சல்யத்தை காண்பிக்கிறவர். இந்த வாத்சல்யத்தை பத்தி விசேஷமா சொல்ல போறேன். இப்போ பெருமாளுடைய சுபாவம் எப்படி இருக்குன்றத பாக்குறேன். பெருமாள் எப்படிப்பட்ட சக்திகள் வாய்ந்தவர் என்பது தியைவ விஸ்வம் விரச்சய நிச்சாய பூயா சஞ்சஹ்ருஷா என்று சொல்ற பெருமாள் தியைவ சங்கல்பத்தினாலேயே இந்த லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ற. சதைவ சௌமியதமுகிராசீத் ஏகமேவா த்விதீயம். உபனிஷத் சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லி சொல்ற சத்வித்யன்னு ஒரு வித்யை, அந்த வித்யில சொல்லச்சு சத்து தான் இருந்தது. சதைவ சௌமியதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்வித்தீயம். ஆகையால அந்த பெருமாள் புத்தர் தான் இருந்த அந்த பெருமாள், அதாவது தாயாரோடு சேர்ந்திருக்க பெரிய பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள் ஒருவர் தான் இருந்தார்னு சொல்லி சொன்னார். அவரை தான் இந்த ஜெகத் சிருஷ்டிக்கு நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் எல்லா விதமான காரணமாகவும் இருந்து சிருஷ்டி பண்ணேன்றத ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாய ஏதி என்பதாக சொல்லி சொல்றார். ததைக்ஷத ஐட்சத அப்படின்னு சொல்லச்சு
சங்கல்பிச்சதுன்னு அர்த்தம். அந்த பிரம்மமே சங்கல்பிச்சதுன்னு சொன்ன. அந்த ஈட்சா பூர்வீகா சிருஷ்டிகி, அது தச்சப்தத்தினால சொல்லக்கூடிய பிரம்மத்தை தான் சொல்ல முடியும். பரமாத்மாவுக்கு தான் ஈட்சா பூர்வீகமான சிருஷ்டி, சங்கல்ப பூர்வகமான சிருஷ்டின்றது சொல்லப்படுகிறது. பகுஷ்யாம் என்பதாக பலவாக நான் ஆக கடவேன்னு சொல்லி சங்கல்பிச்சு, இந்த சூல அதாவது சூக்ம சேதனா சேத்தன விசிஷ்டமான பிரம்மமானது காரியாவஸ்தையில சூல சேத்தனா சேத்தன விசிஷ்டமாக ஆச்சு. இதுதான் ததைச்சதன்றதுனால சொல்லி சொன்ன. ததைச்சதை இது சங்கல்பத்தினாலேயே பகுஷ்யாம் பலவாக ஆகக்கடவேன்னு சொல்லி சொன்ன. அதுக்கப்புறமா தத்தேஜோ சிருஜத்தன்னு தேஜஸ படைச்ச தேஜ ஐட்சத்தை தேஜ சரீரமாக இருந்திருக்கிற பரமாத்மா ஜலத்தை சிருஷ்டி பண்ணார். அதுக்கப்புறமா தச்சரீரமாக இருந்திருக்கிற பரமாத்மா பிருத்திவியை சிருஷ்டி பண்ண, இப்ப இது மூணையும் திருவிஷ்கரணம்னு இது மூணையும் சேர்த்து வச்சு பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி இந்த பிரகிருத்தியில லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சேத்தனா சேத்தனங்களும் கர்மானுகுணமாக சிருஷ்டி பண்ற, கர்மானுகுணமாக சேதனங்கள்லாம் சரீரத்தை பெரும்படியாக பெருமாள் சிருஷ்டி பண்ற. இப்ப சிருஷ்டி பண்ற காரியத்துல பெருமாள் எதனா எழுந்து ஓடி ஆடி எதனா காரியம் பண்றாரா அப்படின்னா ஒண்ணும் இல்லை, எல்லாம் சங்கல்பத்தினாலேயே பண்ற. பெருமாள் நினைச்சே நினைச்ச மாத்திரத்தினால சிருஷ்டி, இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவா. பெருமாள் சங்கல்பிச்சேர்னாக்க எல்லாமே சட்டி ஆயிடும். குசேல விற்த்தாந்தத்துக்கு பார்த்தா தெரியும், பெருமாள் எங்கேயோ துவாரகையில இருந்துருக்கார், இவர் குசேலர் வந்திருக்கார், அவர் கொடுத்த அவளை வாங்கி சாப்பிட்றார், அந்த ஒவ்வொரு பிடி சாப்பிடச்சேயும் அவருடைய தாரித்ரெல்லாம் போய் விசேஷமான ஐஸ்வர்யம் வந்துடுத்து, அவருடைய சங்கல்பம் அந்த சங்கல்பத்தினால அந்த குச்சேலர் இங்க வந்து பார்த்தேன்னா தம்பீடுன்னு தெரியாதபடிக்கு ஒரு பெரிய மாளிகையாகவும் அங்க இருக்கிறவாள்லாம் பெரிய பட்டாடையும் உடுத்திண்டு தன் குழந்தைகள் மனைவி எல்லாரும் அப்படி இருக்கிறத பாக்குறேர் அவர். இது பெருமாளுடைய சங்கல்பத்தினாலேயே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டி என்று சொல்ற, அது மாத்திரம் அததான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. விஸ்வம் தியைய தியைவ விரச்சைய, இந்த சங்கல்பத்தினாலேயே லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டியும் பண்ணிட்டு பூயா நிச்சாய, அந்த சிருஷ்டி பண்றதுக்கு ஸ்திதி ஒண்ணு இருக்கணுமே, அந்த வளர்த்து காப்பதாகவும் இருக்கிறவர் பெருமாள், அதுவும் பெருமாளுடைய சங்கல்பத்தினாலேயே அவர் காப்பவராக இருந்துருக்கேன். இந்த ஜந்துக்கள்ல வரைச்சே மத்தியம் வரைச்சே மீன்லாம் பார்வையாலேயே தன் குஞ்சுகளை வளர்க்குமா மீன், ஆம தன்னுடைய குஞ்சை பத்தி மனசுல நினைக்கிற மாத்திரத்தினாலேயே போருமா ஆம குஞ்செல்லாம் வளர்ந்துருமா. ஹம்சம் ஸ்பர்ஷம், அந்த ஸ்பர்ஷத்தினால தன்னுடைய குஞ்சுகளை வளர்க்கணும் எல்லாம் சொல்லி சொல்ற. தயாசதகத்துல சொல்லச்சே இது மூணு விதத்தையும் சொல்லி அந்த தயாதேவி தான் அனுகிரகம் பண்றா. இப்படி எல்லாம் பெருமாள் சமீட்சண விசிந்தன பிரபுதய ஸ்வயம் தாதிருசைகி என்று அந்த சிந்தனம் பண்ணதுனால ஈட்சணம் பார்வை விசிந்தனம் இதனாலேயே ரட்சணம்ன்றது ஏற்படுறது. இப்படி மத்ஸ்யாவதாரத்துல கூர்மாவதாரத்துலாம் வந்து இந்த மாதிரி இருந்துருக்கு. அப்படி பெருமாள் தன்னுடைய சங்கல்பம் மனசால நினைச்சேர்னா போறோம், இவெல்லாம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு பெருமாள் சங்கல்பிச்சேர்னாக்க எல்லாரும் நல்லபடியா இருக்க போற, எல்லாருக்கும் ரட்சணம்ன்றது வரப்போறது அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நிச்சாய பூயா சஞ்சஹா, சம்ஹாரம் பண்றதுக்கும் அவர் ஒன்றும் பெருசா எடுத்துட்டு ஓடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது, ஆயுதத்தை எடுத்துட்டு போய் துவம்சம் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. பெருமாளுடைய சங்கல்பத்தினாலேயே
எல்லா வஸ்துக்களையும் சம்ஹாரம் பண்ணி தன்னிடத்திலேயே லயத்தை அடையும்படியாக பண்ணிடலாம். இப்படி எல்லாத்தையும் பண்ண நீ விஸ்வம் தியைவ விரச்சைய நிஜாய பூய சஞ்சுஹ்ருஹஸ்வதி சமாஸ்ரித வத்தலத்வே. இப்படி இருக்கச்சே சமாஸ்ரித வத்தலத்வே சதி, தன்னை அடைந்தவர்கள் இடத்துல ஒரு பெரிய வாத்சல்யம் பெருமாளுக்கு இருக்கான். அந்த வாத்சல்யத்தை அங்கங்க எழு வெளிப்படுத்துற சில சில பிரகரணங்கள்ல எப்படி எப்படியெல்லாம் பெருமாள் அந்த வாத்சல்யத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கஜேந்திர ஆழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணது. அதை இந்த இடத்துல சொல்லி சொல்ற, ஆஜக்முஷஸ்தவ கஜோத்தம பிரம்மிதேன கஜோத்தம பிரம்மிதேன கஜோத்தமன்னு கஜேந்திராழ்வான் சொல்லி சொல்ற. கஜேந்திராழ்வான் பரம பக்த, எம்பெருமான் இடத்துல பரம பக்த, அவருடைய உபபிரம்மிதேன ஒரு குரல் கேட்கறது, ஆதி மூலமேன்ற ஒரு குரல் கேட்டது. கேட்ட உடனே பெருமாள் வரேன்றதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கஜேந்திராழ்வான் ஒரு மடுவனுடைய கரையில போய் அங்க போய் புஷ்பத்தை பொறிக்கணும்ட்டு போற, போகச்சே அவருடைய காலை முதல்ல பிடிச்சுன்றது. கஜ ஆகர்ஷத்தை தீரே கிரக ஆகர்ஷத்தை ஜலே, யானை முதலைய கரைக்கு இழுக்கிறது. முதல்ல கரைக்கு வந்துட்டோம்னாக்கா அதுக்கு பலம் குறைஞ்சு போயிடும், உதறிட்டு போயிடலாம். யானைக்கு தரையில பலம் அதிகம், முதலைக்கு ஜலத்துல பலம் அதிகம். முதல என்ன பண்றது, யானைய ஜலத்துக்கு இழுக்கிறது. இப்படி முதல்ல யானை தரைக்கு இழுக்க, முதல்ல ஜலத்துக்கு இழுக்க, இப்படியான ஒரு சமாச்சாரம் இருக்க, ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கல, ஆயிரம் வருஷ காலம் நடக்கிறது. இந்த ஆயிரம் வருஷ காலம் நடக்கிறத பார்த்துட்டு இந்த முதலையினுடைய பலத்தை பார்த்து இனிமேல் நம்மளால இந்த முதலையோட போராட முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு ஆதி மூலமேன்னு யானை சப்திச்சுது. அந்த ஆதி மூலமேன்னு கேட்ட உடனே, சரி எல்லாம் யார் ஆதி மூலமாக யார் இருக்காளோ அவள்லாம் வரணமுல்லையோ அப்படின்னா, பெண்ணுலாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழியூழி தவம் செய்தார் வெல்கி நிற்ப விண்ணுளார் வியப்ப வந்து ஆனைக்கு அன்று அருளை இந்த என்று எம்பெருமான சொல்லி சொல்ற. அழுவா நாகம் நாகம் நசாகம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒதுங்கிக்கிறாளாம். ஆதி மூலமேன்னு கேள்வி கூட்ட உடனே, நான் ஆதி மூலமில்ல, நான் வந்து சிருஷ்டி ஸ்திதி கர்த்தா நான் இல்ல, நான் சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்த்தா நான் இல்ல, நான் இல்ல, நான் பிரம்மம் இல்லைன்னு சொல்லிட்டு சதுர்முக பிரம்மா ஒதுங்கிக்கிறேன். அதே மாதிரி ஈஸ்வரன் சொல்லிட்டு இவனோ வசத்தியா சொல்லிக்கிற எல்லாரும், அவனும் சிவபெருமானும் நான் இல்ல ஆதி மூலம்னுட்டு அவனும் ஒதுங்கிக்கிறான். இப்படி எல்லாரும் ஒதுங்கின்ற பிற்பாடு தேவதைகள்லாம் நான் இல்ல நான் இல்லைன்னு சொல்லி சொல்றான். மகர்ஷிகள்லாம் நான் இல்ல நான் இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிட்டான். எண்ணிலா ஊழியூழி தவம் செய்தார் வெல்கி நிற்ப, பின்னர் எல்லாம் வெட்கப்பட்டு நான் இல்ல அதி மூலம்னு நிற்கச்சே பெருமாள் ஓடி வரையறான். அங்கேருந்து ஓடி வரே, மீனமர் பொய்கை நான் மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றிடிந்த காணமர் வேழும் கையெடுத்தலன கராவதன் காலினை கதுவ ஆனையின் துயரந்தீர புள்ளுந்து நின்று சென்று நின்று ஆழி தொட்டான் சென்று நின்று ஆழி தொட்டான் என்று சொல்ற.
அங்க போயிட்டு சக்ராயுதத்தை பிரயோகம் பண்ற பெருமாள். இப்படி அந்த சக்ராயுதத்தை பிரயோகம் பண்ணி கஜேந்திராழ்வான ரட்சிக்கிறேன். பெருமாளுக்கு ஸ்ரீவைகுண்டத்திலிருந்தே தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே கஜேந்திராழ்வான ரட்சிக்கிற சாமர்த்தியம் இருந்துருக்கு. ஆனாலும் அந்த சாமர்த்தியத்தை அவர் பிரயோகம் பண்ணல. இல்ல அந்த சங்கல்பத்தினால வானா சக்ராயுதத்தை இங்க கரையில வந்து சக்ராயுதத்தை பிரயோகம் பண்ண மாதிரி ஸ்ரீவைகுண்டத்தில இருந்தே பிரயோகம் பண்ணா கூட அந்த சக்ராயுதத்தை வந்து அது சக்கர தாழ்வார் ரட்சணம் பண்ண போறேன், அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. ஆழ்வார் சாதிக்கிறார், மழுங்காத வைநுதிய சக்கர நல் வலத்தையாய் தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே, மழுங்காத ஞானமே படையாகன் மலருலகில் தொழும்பாயார் கழித்தால் உன் சுடற்சோதி மறையாதே. இந்த மூணாம்பத்துல முடிச்சோதியாய் பதிகத்துல ஒன்பதாவது பாசுரம் இது. மழுங்காத வைநுதிய சக்கர நல் வலத்தை ஆய் என்பதாக சொல்ற ஆசிரித விரோதிகளை சக்ராயுதத்தை பிரயோகம் பண்ணி எத்தனையோ பேரை பெருமாள் சம்ஹாரம் பண்றேன். அந்த சக்ராயுதத்தை சம்ஹாரம் சக்ராயுதத்தினால சம்ஹாரம் பண்ணச்சே அது எதனா தேஞ்சு போயிட்டு மொக்கையா போயிடுமா என்ன என்ன கேட்டா அது ஆகாதம், அது மழுங்காத அப்படின்னா ஆசிரித விரோதிய சம்ஹாரம் பண்ண அந்த சக்ராயுதத்துக்கு பட்ட தீட்டினா மாதிரி ஒரு தேஜஸ் ஏற்படுறதாம். அப்பேற்பட்ட சக்ராயுதம்னு சொல்லி சொல்ற அந்த சக்ராயுதத்தோட தொழும் காதல் களிரப்பளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையேன்னு சொல்லி அங்கேருந்து ஓடி வரேர், கருத்மான் மேல வந்து ஓடி வரேர்ன்னு சொல்லி சொல்ற. ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல மூணு ஸ்லோகம் பெருமாளுடைய இந்த அவசரத்தை பத்தி வேகத்தை பத்தி சொல்லி சொல்ற. அந்த வேகத்துக்கு ஆசிரித ரக்ஷணத்துல பெருமாளுக்கு இருக்கக்கூடிய துவரைக்கு பகவத துவராயை நமகான்னு சொல்லி சொல்ற. பெருமாளுக்கு பிரணாமம் பண்றது ஒரு பங்கு இருக்கட்டும், அவருடைய துறைக்கு ஆசிரித ரட்சணத்துல இருக்கிற துறைக்கு பிரணாமம்னு பட்டர் ஆச்சரியமா சொல்ற. அந்த மூணு ஸ்லோகங்களும் பிரமாதமான ஸ்லோகம், அலை குலைய தலை குலைய அப்படியே அறக்குலைய ஓடி வரையர் பெருமாள். அங்கேருந்து ஏழ்ற அங்க ஸ்ரீவைகுண்டத்துல ஆதிசேஷன் மேல பட்டுன்னு இருக்கே, அந்த பட்டுன்னு இருக்கே பெரிய பிராட்டியாரும் மீதி பிராட்டிமார்களாம் பாதசேவனம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பாதசேவனம் பண்ணிட்டே இருக்கச்சே இந்த ஆதிமூலமேன்ற சப்தம் கேட்ட உடனே அந்த திருவணம் தாழ்வான்ல இருந்து எகிரி துபில்னு கீழே குதிச்சுடுறேனா, குதிச்சுட்டு மிரள 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 பாக்குறேனா, என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ நம்ம போறதுக்குள்ள என்ன ஆயிடுமோன்னெல்லாம் மிரள மிரள பாக்குறேனாம். அங்கேருந்து கருத்மான் பக்கத்திலேயே இருந்துருக்கு பெருமாள் கணக்கே, அந்த கருத்மான் மேல அத வாகனமா இருந்து எழுந்துடுமாந்தாக்கா அந்த வாகனத்துக்கு பரிஷ்காரம் பண்ணணும். அதுக்கு அந்த வாகனத்துல இவர் அமர்ந்து கொள்வதற்காக இப்ப யானை மேல போனோம்ந்தாக்க அதுக்கு மேல அலங்காரம் எல்லாம் பண்ணி அதுக்கு மொத்தம் எல்லாம் போட்டு அது மேல உட்காந்துக்கிற மாதிரி அந்த கொடையெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அது மேல உட்காந்துக்கிற மாதிரி இவரும் அதுக்கு பரிஷ்காரம் பண்ணி பண்ணணும். ஒன்னும் பண்ணலையா, துபில்னு போய் கருத்மான் மேல ஏறி உட்காந்து போ 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 அப்படின்றாம் பெருமாள். அவாகன பரிஷ்கிருதான்னு சொல்லி சொல்ற. அங்க பார்த்தா விஸ்வக்சேனரா, எல்லாம் விஸ்வக்சேனர்ன்ற சொல்லிட்டு தான் அவர் வருவே, அவருண்டு கூட ஒன்னும் சொல்லல. இந்த கருத்மான் மேல ஏறணும்னா விஸ்வக்சேனர் கைலாக்கு கொடுப்பேரான், இப்படி கை கொடுப்பேரான், அந்த கையை பிடிச்சுண்டு அந்த கருத்மான் மேல இவர் ஏறி போயறான். அதை கூட இவர் நினைச்சு பார்க்கல, துபில்னு போய் தொப்புன்னு உட்காந்துக்கிறாராம் கருத்மான் மேல. அவர் போற வேகம் போலையாம், காலால எட்டி எட்டி உதைக்கிற மாதிரி
அவர் வேகமா போய் இன்னும் போனாரா, அவருக்கு போக முடிஞ்ச வேகம் தானே அவர் போக முடியும். அவரையும் தூக்கிட்டு ஓடி வரே பகவத ஸ்வராயை நமகா என்பதாக அந்த எம்பெருமானுடைய துவரைக்கு ஒரு பிரணாமத்தை சொல்லி சொல்ற பட்டர். ஆச்சரியமான ஒரு மூணு ஸ்லோகங்கள் அனுபவம் அது. இப்படி எல்லாம் வர்ணமான அப்படின்னு ஒரு விஷயம். இப்படி வந்ததோட மாத்திரமில்ல, ஆழ்வான் இன்னொரு விஷயத்த சொல்லி சொல்றேன், அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆஜக்முஷஸ்தவகஜோத்தமபிரம்ஹிதேன பாதம் பராமமிருஷுஷோபிச காஹமனீஷா. இத்தனை நாளா யானையினுடைய காலை முதல்ல பிடிச்சுட்டு இருக்கு. அங்க கிட்ட வரே கிட்ட வந்து சக்கராயுதத்தை பிரயோகம் பண்றேன், சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணிட்டு அந்த முதலைய வதம் பண்ணியாச்சு, முதலைய துவம்சம் பண்ணியாச்சு. யானைக்கு ஒரு பெரிய ஒரு இந்த முதலையில இருந்து விடுபடுதல்ன்றது ஏற்பட்டிருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த கரையில நின்றுண்டு யானை வந்த உடனே அந்த யானை கால பெருமாள் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் காலில் அடிபட்டுனாக்க நம்ம துணியால வாயில ஊதி ஊதி அந்த இடத்துல வச்சு அது ஒரு ஒரு வெதுவெதுப்பான ஒரு இதை கொடுத்து ஒரு ஹிதத்தை கொடுக்கும். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றேனா, இத்தனை நாள் யானை கால முதல்ல பிடிச்சிருந்த அது யானைக்கு என்ன ஆயிட்டு இருக்குமோன்னு நினைச்சுண்டு, அது எவ்வளவு வலிக்குமோன்னு நினைச்சுண்டு தன்னுடைய பீதாம்பரத்தை எடுத்து வாயில ஒத்தி ஊதி ஊதி அந்த திரு அந்த யானையினுடைய காலை பிடிச்சு விட்டேறான், தம் பீதாம்பரத்தால அமுக்கி விட்டேறான் பெருமாள். இந்த வாத்சல்யத்தை என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி சொல்ற, அதாவது ரொம்ப அற்புதமான அனுபவம். ஆழ்வானுடைய அனுபவம்லாம் நாம கேட்டவன்னா கண்ணுல ஜலம் வந்துடும். பாதம் பராமமிருஷுஷோபித காமனீஷம். இந்த ஆசிரித வாத்சல்யத்தினுடைய எல்லை என்னென்ன தெரியாத இருந்திருக்க அப்படின்னு அர்த்தம். பரமாபதம் ஆபன்னா மனசா அச்சிந்தையத் ஹரியும். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு அங்கேந்து ஓடி வந்து இங்க வந்து கஜேந்திராழ்வானுடைய அந்த காலத்துட்டு அதுக்கு என்ன ஆயிடுச்சோன்னு தன்னுடைய பீதாம்பரத்தால ஊதி ஊதி அதை காலை பராமரிசம் பண்ணி அந்த காலை பிடிச்சு விட்டேர் அப்படின்னாக்கா அந்த பெருமாளுடைய வாத்சல்யத்தை என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி சொல்லணும். இதுக்கு இப்ப பெருமாள் சங்கல்பத்தினால பண்ணிருக்கலாமா, இல்ல அங்கேருந்தே சக்கரத்தாழ்வார அனுப்பிச்சு கஜேந்திராழ்வான ரட்சணம் பண்ணிருக்கலாமா, அதெல்லாம் பண்ணாத யானை மேல ஓடி வந்து கருத்மான் மேல ஓடி வந்து அந்த தீர்த்த கரைக்கே வந்து அனுகிரகம் பண்ணேன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது ஆழ்வார் தான் சாதிக்கிறார். தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே, தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே. இந்த கஜேந்திராழ்வான் விருத்தாந்தத்தை அனுபவிக்காத ஆழ்வார்கள் கிடையாது, மகான்கள் கிடையாது. ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார். போரானை பொய்கவாய் கோட்பட்டு நின்றலறியும் நீரார் மலக் கமலங்கொண்டோர் நடுங்கையால் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என்னாரிடரை நீக்காய். அந்த யானை ஆதி மூலமேன்னு நினைச்ச மாத்திரத்தினாலேயே பெருமாள் ஓடி வந்துட்டேன்றது ஒரு பிரகாரம். இன்னொரு பிரகாரம், வாராய் என் ஆரிடனை நீக்காய் நாராயணாவோ மணிவண்ணான்னு
அந்த யானை சொன்ன ஒரு கஜேந்திர ஆழ்வானுடைய வார்த்தையை கேட்டு பெருமாள் ஓடி வந்துட்டே அப்படின்னு சொன்ன. அப்போ அந்த சங்கல்பத்தினாலேயே என்ன நீ ரக்ஷணம் பண்ண போறாது, நான் இப்ப இருக்கிற தசையில நீ நேர வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அந்த யானை ஆசைப்பட்டு பிரார்த்தனை பண்ணித்தான். அந்த பிரார்த்தனைய மெய்ப்படுத்துவதற்காக அங்கேருந்து ஓடி வந்துட்டேர் அப்படின்னு ஒண்ணு. நாகங்கலைவரஸ்ய திராணார்த்தம் மதுதூதன கரஸ்த கமலான்யேவ பாதையோர் அர்ப்பித்தும் தவ. அப்பா மதுசூதனா, என்னுடைய பிராணம் போயிடுறது, அந்த சரீரம் போயிடுறதுன்றதுக்காக நான் வந்து ஆதி மூலமேனு உன்னை கூப்பிடல. அது என்னைக்கா இருந்தாலும் இந்த சரீரத்தை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் விட போறேன், நான் அதுக்கோசரம்லாம் விசாரப்படல. நான் எத்தனை எத்தனையோ வருஷமாக தினம் தினம் தாமர புஷ்பத்தை உன்னுடைய திருவடியில சமர்ப்பிச்சிருந்தேன், இன்னைக்கு அந்த தாமர புஷ்பத்தையும் துதிக்கையால நான் எடுத்துட்டாச்சு, இந்த கையில இருக்கிற புஷ்பத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்க முடியாத போயிடுத்த, உன் திருவடியில சமர்ப்பிக்க முடியாத போயிடுத்த, நீ பிரத்யட்சமாகி உன் திருவடியில சமர்ப்பிக்கணும்ன்றதுக்கு தான்ப்பா உன்ன கூட்டம். நானு நான் வந்து என்னுடைய பிராண ரக்ஷணத்துக்காக, இந்த சரீர ரக்ஷணத்துக்காக உன்னை கூப்பிடல. நாகங்களேபரஸ்ய திராணார்த்தம் மதுசூதனம் கரத்த கமலான்யேவ பாதையோர் அர்ப்பிதம் தவ. இந்த கையில இருக்கிற இந்த புஷ்பங்களை உன்னிடத்துல திருவடியில உன் திருவடியில சமர்ப்பிக்கிறதுக்கு தான்ப்பா உன்னை கூட்டம் நானு அப்படின்னு அவர் சொல்லி சொல்ற. மழுங்காதவைன்னுடைய சக்கரணல் வலத்தையாய், சக்கரணல் வலத்தையாய் வடிவார் சோதி வல்லத்துறையும் சொல்லி அந்த மங்களாசாசனம் பண்ற அந்த வலக்கையில இருந்துட்டு இருக்கிற சக்கரத்தாழ்வாருக்கு மங்களாசாசனம் வலத்துறையும் சுடர் அழியும் பல்லாண்டேன்னு சொல்லி சொல்ற. ஆகையால மழுங்காத வைநுதிய சக்கரணல் வலத்தையாய் தொழுங்காதல் களிரளிப்பான். தொழுங்காதல் எம்பெருமானையே சேவிச்சிருக்க அந்த யானையினுடைய ஆர்த்த துவனி கேட்டதுனால அந்த கையில இருக்கிற திருவாழிய கூட மறந்து ஓடி வந்தேர் அப்படின்னு வியாக்கியானம் பண்ற. இது என்ன அப்படின்னாக்க, அந்த பெருமாள் ஒருத்தர் சரணாகதி பண்ணிட்டாருனாக்க பெருமாள் அப்படியே ஓடி வந்துருவேதான். அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த யானை ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா, தன்னுடைய தான் கொய்த புஷ்பத்தை பெருமாள் திருவடியில சமர்ப்பிக்கணும்ன்றதுக்கு, அந்த திருவடியில சமர்ப்பிக்கிறதுக்கு, அந்த யானையை சமர்ப்பிக்கிறத அங்கீகரிக்கிறதுக்காக பிரத்யட்சமாக அங்க எழுந்துள்ளினர். அது ஆழ்வான் இன்னொரு விதமா சொல்றதுதான் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஆச்சரியத்தாளுக்கு ஒரு சிரமம் வந்ததுன்னா அந்த சிரமத்தை பெருமாள் சமர்ப்பிக்க முடியாது. அதுக்காக பெருமாள் அங்கேருந்து வந்தேரா அந்த யானையினுடைய காலை தொடச்சு விடுறதுக்காக ரத்தம் கொட்டுன் இருக்கிற காலை தன்னுடைய பீதாம்பரத்தால தொடச்சு விடுறேராம், அதை பிடிச்சு விடுறேராம். ஐயோ உனக்கு எவ்வளவு வலிக்கும் பாரு, இத்தனை நாளா நீ முதல்ல என்னுடைய கட்டப்பட்ட முதல்ல என்னுடைய வாய்ப்பு இருக்கியே அப்படின்னு அத கருத்மான்லேருந்து இறங்கி வந்து அந்த பெருமாள் யானையினுடைய திருவடியை பிடிச்சு விடுறேன்னு ஆழ்வான் தாக்கிறேன். இதுதான் சுவாரஸ்யம். இதுக்கு பிரமாணம் இருக்கணும். ஆழ்வானுடைய வார்த்தையில ஏதோ ஒரு கவியா சொல்லிட்டு போட்டு இது அதிசயோக்தி ஸ்தோத்திரமா சொல்றது பெருமாளுடைய ஆசிரித வார்த்தையிலேயே சொல்றதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். அதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னா, ஏவமுக்துவானர சிரேஷ்டான் நாகேந்திரம் மதுதூதனா ஸ்பர்ஷயா மாசஹஸ்தேன கஜம் கந்தர்வமேவச. நாகேந்திரம் மதுசூதன ஸ்பர்ஷயா மாச ஹஸ்தேன கஜம், அது கந்தர்வன் தானே கஜமா யானையாக ஆனா தொட்டர் அப்படின்னு இருக்கு. அதையும் திருவடியில தொட்டதுதான் சொல்லிருக்கு. காலு தொடறதுக்கு காரணம் என்ன, இந்த காலில் என்ன ஆயிடுத்தோ வலிக்குமோ வலிக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்ல. ஆகையால இந்த சாதுக்கள் விஷயத்துல எம்பெருமான் காண்பிக்கிற ஒரு பரிவு, இது வாத்சல்யத்தினுடைய ஒரு பராகாஷ்ட. இதுதான் எல்லை நிலம்,
இதுக்கு மேல ஒன்னும் சொல்ல முடியாது. பெருமாளுடைய வாத்சல்யம் எப்படிப்பட்டதுன்றத இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிற அப்படிப்பட்ட வாத்சல்யத்தோடு இருக்கிற எம்பெருமான், அவரை நாம் ஆர்த்தமாக அடைந்தோமானால் கண்டிப்பா நம்மையும் பெருமாள் ரட்சணம் பண்ணுவே, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட ரட்சணம் தான் நமக்கு வேணும்னு அந்த எம்பெருமானிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். விஸ்வம் சஞ்சகிருஷஸ்ததி சமாஸ்ரிதவத்சலத்வே ஆஜக்முஷஸ்தமகஜோத்தம ப்ரம்ஹிதேன பாதம் பராமிருஷிஷோபி பராமாமிருஷிஷோபி சகாமணீஷா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.